இசை ஞானி இளையராஜாவுக்கு இன்று பிறந்த நாள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காண்போம். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் பிறந்த ராசையா என்ற இளையராஜா தனது சகோதரர்கள் பாவலர் வரதராஜன், கங்கை அமரன் உள்ளிட்டோருடன் கச்சேரிகள் நடத்தி வந்த நிலையில் பஞ்சு அருணாச்சலத்தின் கவனத்தை பெற்று 1976 அன்னக்கிளி படத்தில் அறிமுகமானார். அப்போது ஏஎம் ராஜா என்ற இசையமைப்பாளர் இருந்ததால் தனது பெயரை இளையராஜா என்று மாற்றிக்கொண்டார். மச்சானை பார்த்தீங்களா பாடல் ஒலித்த போது திரையரங்கில் எழுந்து ஆடாத ஆளே இல்லை என்று துள்ளியது அவருடைய இசை. தொடர்ந்து ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, ருத்ரையா, பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், மணிரத்னம் போன்ற புகழ்பெற்ற இயக்குநர்களின் படங்களில் இசைஞானியின் பாடல்கள் உச்சம் பெற்றன. இதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல ஹாசன், ராமராஜன் தொடங்கி இளம் நடிகர்கள் நடித்த முதல் படங்கள் வரை திரைக்கதை கைவிட்ட தருணங்களில் இளையராஜாவின் இசையால் உயிர் பெற்ற படங்கள் ஏராளம் என்று சொல்லலாம். பல குரல்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இளையராஜா. TMS, சுசீலா, SPB, ஜேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், மனோ, எஸ் ஜானகி, வாணி ஜெயராம் போன்ற குரல்களுக்கு புதிய பரிமாணத்தை இளையராஜாவின் இசை ஏற்படுத்தியது. இசை தவிர ஆன்மீகம், இலக்கியம் போன்றவற்றில் கவனம் கொண்ட இளையராஜா மறைந்த MSV மற்றும் கவியரசு கண்ணதாசன் மீது ஆழமான பக்தியும் மரியாதையும் கொண்டுள்ளார். இதனை அவரே பல மேடைகளில் தெரிவித்துள்ளார். கண்ணதாசனின் பல பாடல்களை அவருடைய கடைசி பாடலான கண்ணே கலைமானே வரை இசையமைத்த இளையராஜா மெல்லிசை மன்னருடன் இணைந்தும் சில படங்களுக்கு பாடல்களை இசைத்தார். காலங்கள் ஓடிவிடுகின்றன. காற்றில் எங்கும் இளையராஜாவின் பாடல்கள் காலத்தை வென்று இன்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. சாலையில் செல்லும் கார்களில் மட்டும் அல்ல, வாழ்க்கையின் இடையறாத பயணத்திலும் எப்போதும் துணையாக ஒலிக்கிறது இசைஞானியின் தாலாட்டும். பூங்காற்றாக இருக்கும் அவரது இசையும்.